தேவருக்கும் பார்வதிக்கும் திவ்யமான விவாகம் நடக்கின்றது. அதற்கு பின்னால் விநாயகரும் கார்த்திகனும் பிறக்கிறார்கள். இது எல்லாத்துக்கும் அப்புறம் ரொம்ப ஏகாந்தமாக மகாதேவர் இருக்கும்போது பார்வதி தேவி அவர்கிட்ட அணுகி, ஹே மகாதேவா, எப்பொழுதும் உங்களுடைய உள்ளத்தில் ஸ்ரீராமர் இருக்கிறாரே, அந்த கதையை எனக்கு சொல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்க மகாதேவர் அந்த ராமாயண கதையை உரைக்க ஆரம்பிக்கின்றார். நவமி திதி மதுமாசு புனிதா சுக்ல பட்ச அபிஜித்து ஹரி பீதா என்று ராமர் அவதரித்த அந்த அழகான நேரத்தை விவரிக்கிறார். நவமி திதியில் அபிஜித் முகூர்த்தத்தில் சுகமான காத்து வீசும் பொழுது மந்த மாருதம் பரவ, வானத்தில் பூவெல்லாம் பூத்து குலுங்க, பிரம்மா தேவர் கந்தர்வர்கள் எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்து நிற்கும் போது அந்த பரபிரம்மம் அவதரிக்கின்றார். இந்த ராமஜனனின் ஜனனத்தின் சிறு வரிகள், அதைத் தொடர்ந்து நம்மளுடைய ராம நாடகத்திலிருந்து பரபிரம்மம் சொரூபமே என்ற கீர்த்தனையை பாடுகின்றேன். சுகல பட்ச அபிஜித் ஹரி பீதா
சித்திரை மாதம் Mm-hmm.